கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கண்டிப்பாக ஹாப்பி சர்வீஸ் சொல்ல மாட்டேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே. யாரெல்லாம் உண்மையிலே சந்தோஷமாக இருக்கீங்க? ஓகே. நான் ஒரு முடிவோடு வந்திருக்கிறேன். என்ன அப்படின்னா, தயவுசெய்து தூங்காதீங்கன்னு மட்டும் சொல்ல மாட்டேன். ஏன்னா திருச்சபையில் நிறையா சொல்லி சொல்லி கஷ்டமான சூழ்நிலையை மாறினதுனால இது தூங்குற நேரம் தான், சரிங்களா? இப்போ போய் நீங்கள் தூங்காதீங்கன்னு சொன்னால் அது நல்ல காரியம் கிடையாது. அதனால் அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் நினச்சிருக்கிறேன். ஓகே தானே? ஒரு சிலருக்கு ரொம்ப சந்தோஷம், பரவாயில்ல. இந்த பாயிண்ட் மட்டும் சொல்லாதீங்கன்னு. நான் இங்கே இருப்பது உண்மையிலேயே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். என் ஆண்டவர் இந்த தேவனுடைய வார்த்தையை, அவருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக இங்கே அழைத்து வந்ததுக்காக முதலாவது நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இரண்டாவதாக திருச்சபை போதகர் பாஸ்டர் தாஸ்குமார் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. அவர்கள் அழைப்பு கொடுத்த உடனே எனக்கு என்ன செய்கிறதுன்னு எனக்கே தெரியல. அவர்கள் ஒரு சிறந்த ஒரு வேத மாணாக்கர், ஆராய்ச்சியாளர். நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாருன்னு சொன்னோன்ன சந்தோஷமான ஒரு அனுபவமாக இருந்துச்சு எனக்கு. பல மணி நேரம் இந்த செய்தியை ஆயத்தப்படுத்தும்படியாக ஆண்டவர் அடியனுக்கு உதவி செய்தார். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஆரம்பித்தது. இந்த தலைப்பே வந்து வித்தியாசமான ஒரு தலைப்பாக இருந்துச்சு, கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு. கிறிஸ்துவில் நிலைத்திருத்தல் அப்படின்ற ஒரு தலைப்பு, ஒரு அருமையான ஒரு தலைப்பை போதகர் அவர்கள் கொடுத்தாங்க. உண்மையிலே அது எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தபடினாலே அந்த வார்த்தையை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்கீங்க, தெரியாதவங்களும் நிறைய பேர் இருக்கீங்க. இன்றைக்கி தான் எனக்கு தெரிந்த ஒருவரை நான் கேட்டிருக்கேன், வாய்ஸ் கேட்டிருக்கிறேன். இன்றைக்கி அவர் முகத்தை பார்த்தேன். ஜெபராஜ் சார், தூத்துக்குடி பகுதியில் 5 மணி ஜெபம் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் 5 to 6 மணி வரைக்கும் ஜெப ஆராதனை அந்த நேரம் இருக்குது. அதில் அவங்க ரொம்ப முக்கியமானவங்க. வாய்ஸ் மட்டும் தான் கேட்டேன், 1 வருஷத்துக்கு மேலே வாய்ஸ் கேட்டிருக்கேன், 1.5 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி அவங்கள பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம், மொத்தம் நிறைய பேர் பார்க்கக்கூடிய ஒரு சலாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்துருக்குறாங்க. அதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தூத்துக்குடி வரேன்னு சொன்ன உடனே தூத்துக்குடி திருச்சபை பிள்ளைகள் வந்து உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்ல சொன்னாங்க. பாஸ்டர், நீங்கள் போனோன்னே நாங்கள் எல்லாரும் கேட்டதாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி, அப்படி சொன்ன பிறகு தான் நீங்கள் செய்தி ஆரம்பிக்கணும்னு சொன்னாங்க. ஐ திங்க் சம்படி ஆர் வாட்சிங் நவ். நிறைய விசுவாசிகள் பார்த்துட்டு இருப்பாங்க, அதனால் செய்திக்கு முன்னாடி அதை சொல்லிடுறேன். குறிப்பாக மிஸ்ஸிஸ் திலகா சதானந்தம் அம்மா, நீங்கள் அதிக நாட்கள் பணியாற்றினாங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள் கூறி அனுப்பியிருக்கிறார்கள். அதை ஏற்றுக்கொள்ளும்படியாக உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த கிறிஸ்துவில் நிலைத்திருத்தல் அப்படின்ற ஒரு தலைப்பு, சொன்னது போல கர்த்தரில் நிலைத்திருத்தல், கிறிஸ்துவில் நிலைத்திருத்தல் எல்லாம் ஒரே காரியம்தான். இதை நம்ம படிக்க போகிறோம். இதை படிப்பதற்கு முன்பாக உண்மையிலேயே இந்த செய்தி கொடுப்பதற்கு எனக்கு பலன் வேண்டும். ஆண்டவர் அவருடைய பலன் இல்லாமல் இந்த செய்தி என்னால் கொடுக்க முடியாது. ஆகையினாலே எனக்காகவும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இந்த நேரத்தில் நம்ம ஒரு ஜெபத்தோடு இந்த செய்தியை நம்ம கேட்க போகிறோம். கண்களை மூடி ஜெபிப்போமா. உன்னதங்களில் வாசமாக இருக்கிற அன்பின் ஆண்டவரே, தப்பிப்போன ஆடுகளைப் போல வழிதப்பி திரிந்த எங்களை கூட்டி சேர்த்து அணைத்து கொண்டு தோல்மேல சுமந்து இம்மட்டும் கண்ணின் மணி போல பாதுகாக்கிற அன்பின் பிதாவே, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். இரவு நேரத்தில் கணிதரும் கிறிஸ்தவ வாழ்க்கை என்கிற தலைப்பின் கீழாக இந்த முழு இரவு முழுவதும் உம்முடைய சன்னிதானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறீரே, உமக்கு நன்றி தகப்பனே. இந்த நேரத்தில் உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர தேவரீர்
உம்முடைய வல்லமையை நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும்படியாய் கெஞ்சுகிறோம். அடியனுக்கு உடைய பலன் தேவை ஆண்டவரே. எவ்வளவுதான் ஆயத்தத்தோடு வந்திருந்தாலும் ஜெயம் உங்களால் வரும் ஆண்டவரே, பலம் உங்களால் வரும் ஆண்டவரே. என்னை முழுவதுமாக உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். என்னுடைய விண்ணப்பத்தை கேட்டருளும் ஆண்டவரே. எல்லாரும் உம்முடைய சமூகத்துக்களை காத்திருக்கிற இந்த நேரம் எங்களோடு பேசும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். இயேசுவில் நிலைத்திருத்தல். யோவான் 15 அதிகாரத்தின் மூலமாக ஏற்கனவே ஒரு செய்தியை நம்ம கேட்டிருக்கிறோம். அருமையான ஒரு செய்தி. கனியா வரமா, எது முக்கியம் அப்படின்ற ஒரு செய்தி, அழகான ஒரு சத்தியம், ஆரம்ப சத்தியத்தை நம்ம கேட்டிருக்கிறோம். நான் அதை யோசித்து கொண்டிருக்கும்போது ஒரு பாயிண்ட் எனக்குள்ள மனசுக்குள்ள வந்துச்சு. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைகள் கூட மாறும். இயேசு கிறிஸ்து வரும்போது மறுவுருவமாகிற அனுபவங்கள், ஊனம் கூட மாறும். ஆனால் குணம் மாறுவதில்லை. ஊனம் மாறும், ஆனால் குணம் மாறாது. பரலோகத்தில் போய் நான் மாற்றிக்கிறலாம் அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. இங்கேயே குணத்தை மாற்றாவிட்டால், அங்கே போய் நான் மாற்றிக்கொள்வேன் அப்படின்னு நினச்சிங்கன்னு சொன்னால் அது முடியவே முடியாது. அது குடும்பத்தில் இருந்தாலும் சரி, திருச்சபையில் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் சரி, குணமாற்றம் என்பது பரலோகத்தில் இல்லை, இங்கே மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை எனக்கும் அப்படியே ஞாபகம் வந்து கொண்டே இருந்தது. போதகிறவர்களுக்கு உண்மையில் நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 15 அதிகாரம் நான் அப்படியே படிக்கும்போது உண்மையிலே நிறைய காரியங்களை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது. நம்ம கொஞ்சம் அப்படியே வாஸ்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே நம்ம ஒரு 8 வசனங்கள் வாசித்திருக்கிறோம். மீதி 8 17 வசனங்கள் வரைக்கும் கொஞ்சம் வாசிக்கலாமா? உட்கார்ந்த வண்ணமாக நம்ம எல்லாரும் வேதத்தை திறந்து வைத்து கொள்வோம். யோவான் 15 அதிகாரத்தை திருப்பி வைத்து கொண்டு 8 வசனம் வரைக்கும் நாம் வாசித்திருக்கிறோம். 9-17 வரைக்கும் இப்பொழுது வாசிக்க இருக்கிறோம். நான் வாசிக்கிறேன். பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பா இருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராயிருப்பீர்கள். இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்கிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். நீங்கள் ஒருவரிலொருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்று இவைகளை உங்களுக்கு கற்பிக்கிறேன். ஒரு அருமையான ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு இந்த யோவான் மூலமாக, யோவான் சுவிசேஷத்தின் மூலமாக தெரிவித்திருக்கிறார். இந்த 15 அதிகாரத்துக்கு முன்னாடி, இது வந்து இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முன்பாக சொல்லப்பட்ட ஆலோசனைகள், உபதேசங்கள். எங்கேயாவது நம்ம போகிறோன்னு வைங்களே, ஒரு ஃபாரின் போகிறீங்க, அல்லது ஏதாவது ஒரு இடத்துக்கு 1-2 தங்கி இருக்க போகிறீங்க அப்படின்னா குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு என்ன சொல்லிட்டு போவோம்? கொஞ்சம் பத்திரமா இருங்க, கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்க, அந்தந்த பொருட்களை வச்சுருக்கிறோம், கவனமாக இருக்கணும், மோட்ரு போடும்போது கவனமாக இருக்கணும், எங்கேயாவது பஸ்ஸில் போகும்போது கவனமாக போங்க, காரில் போகும்போது கவனமாக போங்க. ஒரு சில ஆலோசனைகளை நம்ம கொடுப்போமா கொடுக்க மாட்டோமா? கொடுப்போம். இயேசுவானவர் பஸ்கா
அந்த காலம் நெருங்கி கொண்டிருந்த நேரம். 13 அதிகாரத்துக்குள்ள நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பஸ்காவை ஆசரிக்கிறார், சீடருடைய கால்களை கழுவுகிறார், நேரம் வந்தது என்று சொல்கிறார். நிறைய விஷயங்கள் அப்படியே பேசி கொண்டிருக்கும் போது ஆலோசனைகளை சொல்கிறார், நான் போக போகிறேன், நான் மறிக்க போகிறேன். எவ்வளவு அருமையான அந்த அவருடைய அந்த பாடு நிறைந்த அனுபவத்திலும் கூட அவர் நமக்கு கற்றுக் கொடுத்த ஆலோசனை சொன்ன உபதேசம் பண்ணி எவ்வளவு ஒரு ஆறுதலான செய்தியை அவர் கொடுத்து சென்ற அந்த அனுபவத்தை நான் படித்து பார்க்கும்போது, எப்படிங்க நம்ம ஆண்டவரோடு இல்லாமல் நிலைத்திருக்காமல் இருக்க முடியும்? எவ்வளவு ஆலோசனை பாருங்களேன், அருமையான ஒரு அனுபவத்தை நம்மளால் பார்க்க முடியும். யோவான் 15 அதிகாரம், இயேசுவானவர் மரிப்பதற்கு சமீபமான நேரத்திலே சீஷர்களுக்கு போதித்த வார்த்தைகள். சீஷர்கள் அதை புரிஞ்சுக்கிட்டாங்களான்னு நினைக்கிறீங்களா? உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, நான் பிதாட்ட போகிறேன், உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், நான் வந்து உங்களை கூப்பிட்டு போக போகிறேன்னு சொல்லி ஆறுதலான ஒரு செய்தியை கொடுத்த அன்பின் இரட்சகர். அந்த ஆறுதலான செய்தியின் அடிப்படையில் வந்தது தான் இந்த 15 அதிகாரமும். ஒரு பாரத்தோடு எழுதப்பட்ட சொல்லப்பட்ட வார்த்தைகள். நான் மறிப்பதற்கு முன்பாக கடைசி வார்த்தையை கேட்கறதுக்கு ஆயத்தமாக இருப்பாங்க. பெரியவங்க மறிக்க போகிறாங்க அப்படின்னா அவங்க வாயிலிருந்து என்ன வரும் அப்படின்ற ஒரு வார்த்தைக்காக காத்திருப்பாங்க. அன்பின் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போகிறதற்கு முன்பாக அவர் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றிலும் அர்த்தம் இருந்தது. சீஷர்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை. எவ்வளவுதான் பிரசங்கம் பண்ணினாலும் இன்னைக்கு ஜனங்கள் அதை புரிந்து கொள்ளாமல் போவதற்கு காரணம் சொல்லுங்க, அவ்வளவு அழுது வேதனையோடு சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை கூட சரியாய் புரிந்து கொள்ளாமல் ஒருவன் காட்டி கொடுக்கிறான், ஒருவன் மறுதளிக்கிறான், மற்ற சிஷ்யர்கள் ஓடிவிட்டார்கள். இப்படி நடந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் ஆண்டவர் இப்படிப்பட்ட செய்திகளை சொல்லிக்கொண்டே வந்தார். கால கூட பிடிச்சு பார்த்தார். தாழ்மையின் சின்னம் இயேசு கிறிஸ்து. காலை கூட பிடிச்சு பார்த்தார், மனமாற்றம் இல்லை, குணமாற்றம் இல்லை. எவ்வளவோ கெஞ்சி பார்த்தார். இந்த 15 அதிகாரத்தை படிச்சிங்க அப்படின்னு சொன்னா அவ்வளவு காரியங்களை ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறாங்க. நான் இதை அப்படியே ஆயத்தம் பண்ணும்போது ஒரு சில பாயிண்ட் எனக்கு கிடைச்சிச்சு. ஜெபத்தோடு அதை அப்படியே நான் பவர் பாயிண்ட் மேக் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இயேசுவில் நிலைத்திருத்தல் என்பது என்ன நிலை வந்தாலும் அவரை விட்டு ஓடிவிடக்கூடாது. நான் ஏற்கனவே சொன்னல, இது டஃப்பான டாபிக். இது பாஸ்டருக்கு எப்படின்னு தெரியாது, எனக்கு அது ரொம்ப கடினமான ஒரு தலைப்பு தான். எனக்குள்ள ஒரு கேள்வி கேட்டு பார்த்தேன், நான் கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறேனா? ஒரு கேள்வி எனக்குள்ள அப்படியே வந்து கொண்டே இருந்தது. அவங்க டாபிக் அனுப்புறதுலேருந்து எனக்கு உண்மையிலே சரியான தூக்கம் கூட இல்லை. என்ன டாபிக், எதுக்காக இந்த இதை கொடுத்தாங்க? ஏதோ ஒன்று இருக்கு, ஆண்டவர் ஏதோ சொல்ல சொல்றாங்க, அதை உண்மையாக ஆயத்தம் செய்ய வேண்டும் என்ற அந்த உணர்வு எனக்குள்ள வந்து கொண்டே இருந்தது. உண்மையிலே நான் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிறேனா? இதை விட சிம்பிளா கேட்க போனா, நான் உண்மையிலே கிறிஸ்தவனா? கிறிஸ்து என்னில் நிலைத்திருக்கிறாரா? நான் அவரில் நிலைத்திருக்கிறேனா என்கிற ஒரு கேள்வி எனக்குள்ள அதிகமா அதிகமா அப்படியே ஓடிக்கொண்டே இருந்தது. அப்படி நிலைத்திருக்கிறேன் என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை ஜீவியம் எனக்குள் இருக்கிறது? நான் எப்படிப்பட்ட ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? எலனோயிடம் வேறு சொல்லும் போது சொல்லுவாங்க, ஒருவன் 10 கற்பனையை கை கொள்கிற ஒருவன் இருக்கிற இடத்திலே அவனுக்கு பின்பாக 1000 பேர் இருப்பார்கள். இன்னைக்கு 10 கற்பனையை கை கொள்கிறேன் என்று சொல்லுகிற எனக்கு பின்பாக எத்தனை பேர் இருக்கிறார்கள்? கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிற எனக்கு பின்னாடி எத்தனை ஆத்துமாக்கள் ஆண்டவருடைய அன்பை ருசித்தார்கள் என்பதை குறித்து யோசித்து பார்க்கும்போது மிக மிக வேதனையான ஒரு அனுபவமாகவே இருந்துச்சு.
இந்த செய்தியை ஆயத்தம் படுத்த போதும் கூட சரி, இங்க பேசிக்கொண்டிருக்கிற நேரத்திலையும் சரி, என் ஆண்டவரோடு நிலைத்திருக்க வேண்டும் என்கிற அந்த உணர்வு அதிகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஓகே, 1 யோவான் 2:6 சொல்கிறது, அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன், யாராவது முடிங்க, அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். எத்தனை பேர் அவர் நடந்த ஒரு பாதையில் நடக்கிறோம், சிங்காசனத்தை விட்டு கீழே வந்தாங்க, அடிமையின் ரூபம், தேவனுக்கு சமமான கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் சிலுவை பரியந்தம் தன்னை தாழ்த்தின ஒரு அனுபவம். இன்னைக்கு எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையில் இந்த தாழ்மை என்கிற அந்த அனுபவம் வந்து கொண்டிருக்கிறது, யோசித்து பாருங்க. பிசாசனுடைய குணம் என்னன்னா பெருமை, பரலோகத்திலே அதுதான் பெருமை, பொறாமை, எல்லாமே அவனுக்கு சொந்தம் தான். ஆனா நம்மளுடைய ஆண்டவருக்கு சொந்தமானது என்ன அப்படின்னா தாழ்மை, ஹம்பிள். இன்னைக்கு அந்த தாழ்மையை நம்ம பார்க்கவே முடியல, நிறைய இடங்கள்ல தாழ்மை என்னால அதிகமா பார்க்கவே முடியல. ஏன், கிறிஸ்து நடந்தது போல நாமும் நடக்க வேண்டும் அல்லவா? எத்தனை பேர் அவரில் நிலைத்திருக்கிறேன், நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லுகிற நீங்களும் நானும் எந்த அளவுக்கு அவர் நடந்த பாதையில் நடந்து கொண்டிருக்கிறோம் என்பதை யோசிக்க வேண்டும். ஒரு ஓகே, நிலைத்திருத்தல் அப்படின்ற ஒரு வார்த்தையை நான் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தேன். நிலைத்திருத்தல் அப்படின்னு சொன்னா ஒரு எபிரேய வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா யாஷாப், யாஷாப் அப்படின்ற ஒரு வார்த்தை, எபிரேய வார்த்தை. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா வாசம் பண்ணுதல், சுவல், வாசம் செய்தல். நான் கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறேன் என்று சொன்னால் அவரோடு நான் வாசம் செய்ய வேண்டும், அவரோடு வாசம் செய்ய வேண்டும். கிரேக்க வார்த்தை இன்னும் அதிகமாக கொடுக்குறாங்க, மெனோ அப்படின்ற ஒரு வார்த்தை, மெனோ. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா டு ரிமைன் ஆர் ஸ்டே, நிலைத்திரு. ரிமைன் அப்படின்ற வார்த்தைக்கு ரொம்ப அர்த்தம் இருக்கு. நோவா காலத்தில், நோவா கைவிடப்பட்டவர், ரிமைன் அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. ஒரு ஓமை கூட வரும், ஒரு இது கூட ஆண்டவர் சொல்வார், இயந்திரம் அரைத்தவர்கள் அரைத்து, ஒரு ஒரு சிலர் எடுத்துக்கொள்ளப்படுவார், ஒரு சிலர் கைவிடப்படுவார். கைவிடப்படுவார்னா ஆண்டவர் எல்லாத்தையும் தூக்கி வீசிடுவார். கைவிடப்படுதல் அப்படின்ற ஒரு வார்த்தை நோவா காலத்தில், அந்த நேரத்தில் நோவா கைவிடப்பட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நோவா மட்டும்தான் ரிமைன், புரியுதுங்களா? அப்போ அவரோடு நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம், என்ன சூழ்நிலை வந்தாலும் அவரை விட்டு பின்வாங்கி போகாத அனுபவம் அப்படின்னா தான் நிலைத்திருத்தல் என்கிற வார்த்தைக்கான, கிரேக்க வார்த்தைக்கான அர்த்தம் ஸ்டே, ரிமைன். எத்தனை பேர் ஓடி போனாலும் நான் இருப்பேன். எத்தனை பேர் ஆராதனைக்கு வராவிட்டாலும் நான் இருப்பேன். இதுதான் நிலைத்திருத்ததுக்கான ஒரு அடையாளம். இன்னும் ஆழமா நம்ம படிச்சோம் அப்படின்னு சொன்னா நிலைத்திருத்தல் என்பது இன்னும் அர்த்தம் நிறைய இருக்கு. இணைந்திருத்தல், இசைந்திருத்தல், அண்டியிருத்தல், எல்லாவற்றுக்கும் மேலானது என்ன அப்படின்னா இதை விட நீடித்து நிலைத்து உறுதியாக எந்த சூழ்நிலையிலும் விட்டு விலகாது ஒன்றோடு இணைந்து வாழ்வதே நிலைத்திருத்தலாகும். ஏசப்பா சொன்னாங்க யோவான் 15 அதிகாரத்தில், என்னை விட்டு போயிடாதீங்க, உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, என்னோடைய இருங்கன்னு சொன்னாங்க. என்ன பண்ணாங்க? ஓடிட்டாங்க. ஆனால் இந்த நிலைத்திருக்க சொன்னதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? ஓடிடாதீங்க, ஓடிடாதீங்க. இன்னைக்கு நிறைய பேர் இந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்கிறோம், ஓடுற அனுபவம். பாவத்தை விட்டு ஓடு அப்படின்னு சொன்னா பரிசுத்தத்தை விட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க நிறைய நேரங்களில். அதுதான் இன்னைக்கு நம்ம பார்த்து சகிக்க கூடாத ஒரு விஷயம்.
ஊழியக்காரரா இருக்கிற எங்களுடைய வாழ்க்கையில இதை பார்க்கும் போது வேதனையான ஒரு அனுபவமா இருக்கும். பாவத்துக்கு பின்னாடி ஓடுகிற அனுபவமா கூட நிறைய பேருக்கு இருக்கு. ஆண்டவர் விட்டு ஓடவே கூடாது. இதை நான் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கலாம். இதை நம்ம பார்க்கும்போது நிலைத்திருத்தல் என்கிற வார்த்தை எத்தனை முறை வருது அப்படின்னு சொல்லி லிஸ்ட் போட்டு பார்த்து அந்த அதிகாரத்தில் மட்டும் ஏற்கனவே நோட் பண்ணிக்க பாருங்க, எத்தனை முறை வருது? 2-3 times நான் ட்ரை பண்ணிட்டேன், 11 தான் வருது அந்த குறிப்பிட்ட அதிகாரத்துக்குள்ள, 17 verses. சரிங்களா, 1-17 ரொம்ப முக்கியமானது. அதுக்குள்ள ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா 11 times வருது, நிலைத்திருத்தல் நிலைத்திருத்தல் நிலைத்திரு நிலை நிலைத்திருத்தல் அப்படின்னு. ஆனா யாருமே நிலைத்திருக்கல. இந்த திருச்சபையில இந்த இரவு ஜெபத்தில் இருக்கிற உங்களை பார்த்தும் ஆண்டவர் இந்த நாளில சொல்ற ஒரு விஷயம் என்னது? நிலைத்திருங்க, ஓடிடாதீங்க. 11 times மொத்தம் யோவான் வந்து ஒரு அவருடைய புஸ்தகங்கள்ல யோவான் சுவிசேஷம் 1 John 2 John 3 John வெளிப்படுத்தின விஷயத்துல 1 times, ஆக மொத்தம் 68 times நிலைத்திரு என்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு. அப்படின்னா என்ன காரணம் இவர் அதை சொல்றாரு அப்படின்றது இங்க பாத்தீங்க அப்படின்னா, இயேசுவுக்கு மிகவும் அன்பான சீஷன் அப்படிதானே, எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பான்னு பாருங்க. எங்க அப்பா மரிக்கும் போது சொன்னாங்க நிலைத்திருக்க சொன்னாங்க, ஆனா நான் நிலைத்திருக்க முடியல, நிறைய பேர் ஓடி போயிட்டோம், இனிமேலும் நாங்க போக மாட்டோம். எத்தனை தீவுல போய் போட்டாலும் சரி, பத்ம தீவுல போட்டாலும் சரி, எந்த தீவுகளை போய் போட்டாலும் சரி, எங்க இயேசப்பா விட்டு நாங்க வெளியே ஓட மாட்டோம் என்று சொல்லி தீர்மானத்தோடு வாழ்ந்து மறித்த யோவான். அவர் தான் அதிகமா பயன்படுத்துறாரு. மொத்தம் 148 times இருக்கு பைபிள்ல, ஆனா 68 times இவர் மட்டுமே பயன்படுத்துறாரு. அப்படின்னா ஏதோ ஒண்ணு ஆண்டவரோடு நிலைக்கணும் என்கிற செய்தி நமக்கு அழகாக கொடுக்கப்படுகிறது. இதில் பாருங்க, இதுக்கு இன்னும் நிறைய இருக்கு, நான் வேகமாக ஸ்கிப் பண்ணி போகிறேன், ஒரு சில பாயிண்டை மட்டும் சொல்லிடுறேன். இந்த அபாய்டு அப்படின்ற ஒரு வார்த்தை, அபைடிங் இன் கிரைஸ்ட், அதாவது அவரோடு நிலைத்திருக்கணும் அப்படின்ற வார்த்தைக்கு இந்த ராய் டக்கர் அப்படின்ற ஒரு டெஃபினேஷன் கொடுத்தார். ஒரு புஸ்தகத்தை நான் படித்து கொண்டிருக்கும் போது பார்த்தேன். என்ன சொல்றாங்க அப்படின்னா, A for aware or acknowledge our need for Christ. நமக்கு இயேசு தேவைங்க, அதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு இல்லாம இந்த பூமியில நம்ம கொஞ்ச நாள் கூட வாழ முடியாது. ஒரு சின்ன ஒரு உதாரணம் தான் சொல்றேன். ஒரு நாளைக்கு உங்களையே மறந்து போன நேரங்கள் எத்தனை மணி நேரம் சொல்லுங்க, உங்களையே மறந்துடுவீங்க. ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் உங்களையே மறந்துடுவீங்க? நான் சொல்ற கேள்வி புரியுதா? எப்போ நீங்க யாருனே தெரியாத ஒரு நேரம் வரும், ஒவ்வொரு நாளும் வரும். உங்க பேர் என்ன, நீங்க ஆணா பெண்ணா, எந்த வீட்டில் இருக்கிறீங்க, உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க, உங்க அப்பா அம்மா எங்க இருக்கிறாங்க, எதுவுமே தெரியாத ஒவ்வொரு நாளும் 5 அல்லது 6 ஒன்றுமே தெரியாத நாள் எந்த நேரம் சொல்லுங்க? தூங்குற நேரம், ஒண்ணுமே தெரியாது நமக்கு. அப்போ ஒரு மாசத்துல 6 அதாவது 7 நீங்க யாருமே தெரியாது. அப்படிப்பட்ட மிகவும் பலவீனமான நீங்களும் நானும் இந்த உலகத்தில் தைரியமா வாழ்ந்துடலாம்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா முடியாது. இயேசு கிறிஸ்து இல்லாம நம்ம வாழ்க்கை வாழ முடியாது, அதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு இல்லாம நான் இல்லை என்பதுதான் ஃபர்ஸ்ட் எழுத்து ஏ. இந்த வார்த்தையை நீங்க மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும், அக்னாலேஜ் அவர் நீட் ஃபார் கிரைஸ்ட். அது மட்டும் இல்லை, கிறிஸ்துவுக்கான நமது தேவையை அறிந்து கொள்ளுங்கள், ஒப்புக்கொள்ளுங்கள் என்பதை அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆண்டவர் நம்ம மேல வைத்த அந்த அன்பு, கிறிஸ்துவையும் அவர் நம்ம மீது வைத்துள்ள அன்பையும் விசுவாசிங்க, எவ்வளவு அன்பா இருக்கிறார் பாருங்களேன். உண்மையிலே நான்லாம் இப்படி வந்து பேசுவேன், ஒரு கிறிஸ்தவனா மாறுவேன்றதான் எனக்கு தெரியாது. ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவனாலாம், எனக்கு மதுரை மாவட்டம் தான், ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவன்,
பாஸ்டர் சொன்னாங்கல்ல, எங்க பார்த்தாலும் அதுதான் இருக்கு. அப்படிப்பட்ட ஊர்ல இன்னைக்கு ஆண்டவருடைய அன்பை சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா, அவர் என் மேல் வைத்த அன்பு. சிலுவையில் கெஸ்ஸமனை தோட்டத்தில் எனக்காக அவர் பட்ட பாடு, என்னுடைய பெயரை உச்சரித்து ஜெபித்த அந்த ஜெபம், இன்னைக்கு அவருடைய அன்பை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்களேன். அப்படின்னா நம் ஆண்டவர் நம்மேல் அன்பாகவே இருக்கிறார். எத்தனை முறை நம்ம ஓடிருக்கோம்ல அவரை விட்டு, எத்தனை மணி நேரம் அவரே தெரியாமல் வாழ்ந்திருக்கிறோம். ஒரு சில வாலிப நாட்கள் வாலிப பிள்ளைகள்லாம் இருக்கிறீங்க, யாரோட அதிக நேரம் நிலைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கேள்விக்கு உங்களால் சரியாக பதில் சொல்ல முடியாது. யாரோட அதிக நேரம் நிலைச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் செல்ஃபோன், அப்படி தானே? வேதத்தில் அதிக நேரம் இருப்பதற்கு பதிலாக, ஆலயத்தில் அதிக நேரம் இருப்பதற்கு பதிலாக இன்னைக்கு செல்ஃபோனில் அதிக நேரம் இருக்கிறோம். அதனால என்ன பயன், கண்ணு தான் போகும். ஆனால் வேதத்தில் அதிக நேரம் இருப்பீர்கள் என்று சொன்னால் நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். Believe in Christ and His love for us. I inquire of Christ through His word. கிறிஸ்துவை அவருடைய வார்த்தையின் மூலமாக விசாரியுங்கள். அழகா ஒரு டிரான்ஸ்லேஷன் கொடுத்தாங்க. அவர்கிட்ட பேசும்போது எப்படி பேசணும், அப்பா இப்படியெல்லாம் நீங்கள் சொன்னீங்க பைபிளில், நான் இதை படிக்கும்போது உண்மையிலேயே மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா, ரொம்ப ஆறுதலாக இருக்கு ஆண்டவரே. இளம் நோயிட்டவங்க தன்னுடைய தூதன்ட்ட பேசுவாங்களாம், எப்படி இருக்கீங்க, ஹாய் அப்படின்னு சொல்லுவான். நம்ம இயேசு பாட்டை பேசியிருக்கோமா, அப்பா எப்பயோ மனப்பாட ஜெபமாக போயிடக்கூடாது. நானும் 20 வருஷமாக 10 வருஷமாக ஒரே ஜெபம்னா அதே ஜெபம் தான் எனக்கு 20 வருஷமாக போகுது, அப்படி இல்லை. உணர்ந்து அப்பா விசாரிக்கிற ஒரு அனுபவம், நான் நீங்கள் நினச்சது மாதிரி நான் நடக்கிறேனாப்பா, நீங்கள் விரும்புகிறத நான் செய்கிறேன்னா ஆண்டவரே, உங்களுக்கு நான் பண்ணுற விஷயம் பிடிக்குதா, இதெல்லாம் நீங்கள் விசாரித்து கேளுங்க, அப்பா உங்கள்கிட்ட பேசுவார். டீ Depend on Christ through His Holy Spirit. பரிசுத்த ஆவியின் மூலம் கிறிஸ்துவை சார்ந்திருக்க வேண்டும். ஒரு கேள்வியை யோசித்து பாருங்களேன், இயேசு கிறிஸ்து எப்பயுமே ஆவியானவரை சார்ந்தே வாழ்ந்தார், ஏன் சொல்லுங்க? நம்ம அதே போல செய்யணுன்றதுக்காக ஒரு முன்மாதிரியை வச்சார். எல்லாமே ஒரு முன்மாதிரி தான் செய்வார், அப்படிதானே? அவர் அவ்வளவு பவரா இருந்த போதிலும், வல்லமை அவருக்கு இருந்த போதிலும் ஆவியானவரை சார்ந்தே வாழ்ந்தார். காரணம், என்னுடைய பிள்ளைகள், எனக்கு பின்பாக வருகிற பிள்ளைகள் ஆவியானவரை சார்ந்தே வாழ வேண்டும் என்பதற்காக அப்படி காரியத்தை செய்தார். அது மட்டுமல்ல, கடைசியாக ஒரு வார்த்தை, எக்ஸசைஸ் அவர் ஃபெய்த் இன் கிரைஸ்ட். கிறிஸ்துவில் விசுவாசம் வையுங்கள். அதிகமான ஒரு விசுவாசத்தை ஆண்டவர் மேல் வைக்க வேண்டும். என்ன சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் சரி, ஒருவேளை வியாதி இருக்கலாம், அல்லது ஒருவேளை ஏதாவது பாரமான ஒரு சூழ்நிலைகள் இருக்கலாம், அவர் மேல் விசுவாசத்தை வையுங்கள். அவரால் முடியாது ஏதாவது இருக்கா? செங்கடல் முன்னாடி நின்றுக்கிட்டே இருக்கக்கூடாது. வழியே எனக்கு இல்லை, பாதையே இல்லை, நாலா பக்கமும் அடைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். என் ஆண்டவருக்கு 1000 வழிகள் தெரியும் நம்மை காப்பாற்றுவது. அவர் மேல் விசுவாசம் வைக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அடுத்து நம்ம வேகமா போலாம். 15 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா திராட்சை செடியை பற்றி அவர் சொல்றார். எசேக்கியேல் 15:2 அப்படியே ஆராய்ந்து பார்க்கும்போது அந்த வசனம் வந்துச்சு, மனுபுத்திரனே, காட்டில் இருக்கிற செடிகளுக்குள் மற்ற எல்லா செடிகளை பார்க்கிலும் திராட்சை செடிக்கு மேன்மை என்ன? நிறைய செடிகள் இருக்கு, இதே திராட்சை செடியை பத்தியே சொல்றாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, யார பத்தி பேசுறாரு? இஸ்ரவேல் ஜனங்களை பத்தி பேசுறாரு. எத்தனையோ மக்கள் இருந்த போதிலும் இஸ்ரவேல் ஜனங்களை தெரிந்தெடுத்தார். எத்தனையோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்கள் இந்த மதுரை பட்டணத்தில் இருந்தாலும் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார்.
எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்களேன். ஆண்டவருடைய அன்பை ருசிச்சு பாருங்க. எத்தனை பேர் இருக்கிறாங்க, நீங்க தான் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் உங்களுக்கு ரொம்ப, அதாவது அவர் உங்க மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கிறார். நீ தான் எனக்கு வேணும் என்று அழைத்து வந்திருக்கிறார். அவருக்கு நீங்க எவ்வளவு கைமாறு செஞ்சாலும் போதுமா? நான் அடிக்கடி பிரசங்கத்தில் சொல்லுவேன், அவருடைய ரத்தத்துக்கு விலை இருக்கா? எவ்வளவு விலை மதிக்க முடியாத ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டு அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்தாரே, அந்த அன்புக்கு நம்ம என்ன கைமாறு செய்ய போகிறோம்? இந்த தூத்துக்குடி மதுரை பட்டணம் அசைக்கப்படணும்ல, மதுரை பட்டணம் அசைக்கப்படணும்னா நான் சாப்பிட்டேன் நல்லா, அவ்வளவுதான் போதும். அவங்களுக்கு கொடுக்கவா, கொடுத்தா என்ன, கொடுக்கல என்ன, ஆண்டவர் பாத்துக்கிட்டோம் அப்படின்னு நம்ம இருக்கிறோமா? நான் பெற்றிருந்த ஆசீர்வாதத்தை ஜனங்களுக்கு எப்படியாவது நான் சொல்லிவிட வேண்டும் என்ற ஒரு தாகம் இருக்கிறதா? ஏனென்றால் எல்லாரை காட்டிலும் நீங்கள் விசேஷமானவர்கள், எல்லாரை காட்டிலும் நீங்கள் மேன்மையானவர்கள். சரிங்களா ஆண்டவர்? இதில் பார்த்தீங்கன்னா திராட்சை செடியை பற்றி பேசுகிற ரெண்டு இடத்துல நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ரெண்டு இடத்துல சொல்கிறாரு, 15 அதிகாரத்தில் சொல்கிறாரு, ஏசையா 5, எல்லாருக்குமே தெரியும், மெசேஜ் கேட்டிருவீங்க, பயங்கரமான ஒரு மெசேஜ் இருக்கும். அதாவது கனி கொடுக்குற ஒரு அனுபவத்தை பற்றி நம்ம உள்ளே போக போகிறோம். இதில் இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது ஏசையா 5 அதிகாரத்துக்கு வரும்போது ஒரு திராட்சை செடி கனி கொடுக்கணும், திராட்சை கொடி கனி வரணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன வேலைகள்லாம் செய்யணும்? எல்லாரும் எடுக்கிறீங்களா பைபிளை? சரி, ஆல்மோஸ்ட் எனக்கு ஒரு 15 நிமிஷம் இருக்குமா? ஓகே, ஐ டேக் இட். எல்லாரும் பைபிள் எடுத்துறீங்களா? என்னெல்லாம் பண்ணாங்க ஏசப்பா அந்த தோட்டத்தில், அவர் பண்ண விஷயங்கள்லாம் என்னெல்லாம் சும்மா சொல்லலாம், சத்தமாக சொல்லுங்கள். ஒன்றும் இல்லை, இன்னைக்கு ஓய்வு நாள் ஆராதனை கிடையாது, சரியா? இன்னைக்கு நம்ம ஃப்ரீயாக நம்ம என்ன செய்யலாம், கற்றுக்கலாம் நிறைய விஷயங்கள். சொல்லுங்க, என்னெல்லாம் பண்ணாங்க ஏசப்பா அந்த தோட்டத்துக்கு, என்னெல்லாம் பண்ண, அந்த செடிக்கு என்னெல்லாம் பண்ணார்? வேலி அடைத்தார், வெரி குட், வேலி அடைக்கிறார். வேற கற்களை பொறுக்கிறார். வேற நல்ல ஒரு தரமான செடியை வாங்கி நடுறாரு. எவ்வளவு ஒரு ஆச்சரியம் பாருங்களேன், ஞானமா பண்றாரு எல்லா விஷயத்தையும். அடுத்து நான் ஒரு ஆள் பேசுறது எவ்வளவு அழகா கேக்குது மைக்ல பேசுறதுனால. சொல்லுங்க, கோபுரம் ஒரு வாஞ்சையோட கண்டிப்பா, இதன் மூலமாக நான் பட்ட பிரயாசமெல்லாம் வீண் போகாது என்று சொல்லி எப்படியாவது இந்த கனியை நான் பறித்து அதன் மூலம் நான் பட்ட பிரயாசம்லாம் மாறும் அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தில் கோபுரம் கட்டி ஆலையை உண்டு பண்ணிருக்கிறார். எவ்வளோ விஷயம் பண்ணுறாரு பாருங்க. ஆனால் அதுவோ, ஓகே, இதை நாம் படிக்கும்போது கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை அனுபவம் உடனே வருமா? ஞானஸ்தானம் எடுத்த உடனே அடுத்த நாளே கனி கொடுத்துருவீங்களா? முடியுமா? அதுக்காக என்ன பண்ணணும் என்பதை ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். குறிப்பா ஆலயம் எதுக்கு? சும்மா வந்து காணிக்கை போட்டு போங்கன்றதுக்கா? அவருக்கு எதுவுமே இல்லையா? ஆண்டவருக்கு எதுவுமே இல்லையா? பூமியும் அது நிறைவும் மதுரை பட்டணம் அவருக்கு சொந்தம். எல்லாத்தையும் வித்துட்டு அவர் போயிட்டாருன்னா என்ன ஆகும், எவ்வளவு விற்கலாம்? யோசித்து பாருங்க. நம்ம கொடுக்கறது ஓகே, அது நல்லதுதான், ஊழியத்தை தாங்குறது, தாங்குற விஷயம் ரொம்ப நல்ல விஷயம்தான். ஆனால் ரொம்ப அவரை சீப்பாக நினைச்சிடக்கூடாது. ஆலயம் என்பது எதற்காக என்பதை இன்னைக்கு நம்ம படிக்க போகிறோம். கனி உடனே அப்படியே மரத்தில் வந்துடாது, செடியை வச்சோன்னா கனி கொடுத்துறாது. அதுக்கான காரியங்களை ஆண்டவர், கற்களை பொறுக்கணும், தண்ணி பாய்ச்சணும், அதுக்கான களைகளை எடுக்கணும், நிறைய விஷயங்களை அவர் பண்ணுவார். காத்துக்கொண்டே இருப்பார். காத்துக்கொண்டிருக்கிற நேரம் காக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, காத்துக்கொண்டிருக்கிற நேரம் ஒரு நேரம் வரும்,
அப்ப காத்து கொண்டிருப்பார். இன்னைக்கு எத்தனை பேர் எத்தனையோ வருடங்களாக விசுவாசிகளா இருப்பீங்க, ஆண்டவர் உங்களை காத்துட்டு இருப்பார், கனிய பார்த்துட்டு இருப்பார். ஆனா நிறைய நேரங்களில் நம்ம என்ன பண்றோம்னா, ஆரம்ப காலகட்டத்தில் அப்படியே அழகா ஆண்டவரோடு ஒப்புரவாகி அழகா உண்மையும் உத்தமமாக போயிட்டே இருப்போம். ஆனால் நமக்குன்னு ஒரு காரியம் வரும்போது, நமக்கு ஒரு உயர்வு வரும்போது ஆண்டவர் விட்டு தூரம் போவோம். ஆனால் அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் கனி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். கனி எப்போ வரும்னா, ஒரு ஒரு செடியினுடைய முதிர்ச்சி அடையும் போது, அதுக்கான ஒரு பருவம் வரும்போது கனியை தேட ஆரம்பிச்சிருவார். அந்த நேரம் வந்தும் நீ கனி கொடுக்காவிட்டால் அதுக்கடுத்து தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். அதை வெட்டுறதா என்ன பண்ணலாம், நிறைய இடத்துல இதை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. செகண்ட் சான்ஸ் கூட கொடுத்துருக்கிறார். ஒரு வேலைக்காரன் வந்து சொல்லுவான், இந்த ஒரு வருஷம் இருக்கட்டும் ஆண்டவரே, நான் கொத்தி எரிப்போடுகிறேன், கனி கொடுத்தால் சரி, கனி கொடுக்காவிட்டால் வெட்டி போடுங்கள். அந்த வேலைக்காரன் மட்டும் வெட்டி போட்டுங்கன்னு சொன்னா முடிஞ்சிடும். ஆனால் வெட்டாதீங்க, இந்த வருஷம் இருக்கட்டும் அப்படின்னு அந்த அந்த மீடியேட்டர் இயேசு கிறிஸ்து அவரில் நிலைத்திருக்க வேண்டும் என்றுதான் இன்னைக்கு நம்ம செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த கனி கொடுக்கணும் அப்படின்னா ஒரு சில ப்ராசஸ் இருக்கு. இதெல்லாம் நம்ம சரியாய் அதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணும்போது கனி அநேக மக்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். கனி என்பது நமக்கு நாமே சாப்பிட்றது கிடையாது, மற்றவர்கள் பயன்படுவதற்காக கொடுக்கப்படுவதுதான் கனி. உங்க மூலமாக இன்னைக்கு வரைக்கும் எத்தனை பேர் பயன்பெற்று இருக்கிறார்கள்? ஏதாவது ஒரு ஆத்மா, இவரால் தான் நான் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டேன், இவருடைய நடக்கை தான் என்னுடைய வாழ்க்கையை மாற்றியிருக்கிறது என்று சொல்ல முடியுமா? அதுதான் முக்கியம், அதுதான் முக்கியம். இதில் பாருங்க, இதில் நம்ம படிக்க போகிற முக்கியமான கருப்பொருள் இந்த 15 அதிகாரத்தில், திராட்சை செடியோடு கொடி நிலைத்திருந்து இணைந்திருந்து கனி கொடுக்க வேண்டும். அப்போ தானாக நின்று கனி கொடுக்கிறது கிடையாது, அப்பாவோடு இணைந்திருக்கும் போது தான் அந்த மெய்யான குணம், தேவனுடைய குணம் நமக்குள் வரும். அவற்றை இணையாம குணமாற்றம் வராது. அவற்றை இணையாம வேற யார்கிட்ட போய் இணைய முடியும்? அவற்றை போகலன்னா பிசாசு தான், மாம்சத்தின் கனி தான். நிறைய பிளண்டி 17 அதுக்கு நிறைய இருக்கு, அள்ளி போட்டுட்டே போகலாம் அதில். ஆனால் இது சிம்பிளாக இருந்தாலும் அங்கே ஆண்டவர் கொடுத்தாரு 10 கட்டளை தான், இங்கே 9 கனி தான், 9 வரம் தான், சிம்பிளாக அப்படியே கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். அதுக்குள்ளே இருக்கிறது பயங்கரமான ஒரு அனுபவங்கள் அது, சரிங்களா? இதில் நம்ம படிச்சுட்டு இருக்கும்போது வேதத்தில் கனி கொடுத்தவர்கள், வேதத்தில் நிலைத்திருந்தவர்கள் யார் அப்படின்னா, ஒரு லிஸ்ட்டு போட்டு பார்த்தேன் அப்படியே ஏனோக்கு, நோவா, தாவீது, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சவங்க தான் எல்லாம். உண்மையிலேயே அவங்க கனி கொடுத்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்க. எவ்வளவு பாடுகள் வந்தாலும், எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் ஆண்டவரை விட்டு அவங்க பின்வாங்கியே போகலை. இன்னைக்கு நமக்கு கஷ்டம் வந்தால் நிறைய நேரத்தில் பின்வாங்கி போயிடுறோம், அது ரொம்ப மோசமான ஒரு அனுபவம். ஆண்டவரை பார்க்க வேண்டிய நம்ம நிறைய நேரங்களில் மனுஷனை பார்த்துடுறோம். அவரை பார்த்து கொண்டே இருக்கும்போது தான் கனி கொடுக்க முடியுமே ஒழிய, அவரை விட்டு போய்விட்டால் கனி கொடுக்க முடியாது. நம்முடைய கொடி என்ன செஞ்சிடும், பட்டு போகும். எத்தனை பேர் ஆண்டவரோட நிலைச்சிருக்கிறீங்க, யோசித்து பாருங்க. இப்போ எத்தனை பேர் நிலைச்சிருக்கிறோம்? ஒரு ஒரு போதகர் ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார், ஒரு மனுஷன்ட்ட போய், சர்ச்சுக்கு வராத நேரத்துல எல்லாம் தம்பி நீ ஆலயத்துக்கு வரணும்ப்பா, ஆண்டவருடைய அன்பை ருசிக்கணும்ப்பா, தேவ வார்த்தையை கேட்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி கெஞ்சி கெஞ்சி கேட்டாராம். அவர் சொன்னாராம், பிசினஸ் பாஸ்டர், ரொம்ப ஒர்க்கு லோடா இருக்கு பாஸ்டர், என்ன பண்றதே தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டே பல நாட்கள் அப்படியே அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஒரு நாள் ஃபோன் வருது, பாஸ்டர் நான் ஆஸ்பத்திரியில் இருக்கிறேன், வாங்க ஜெபம் பண்ண வாங்க. அப்போ பாஸ்டர் கேட்டாராம், இப்போ உனக்கு பிஸியா இல்லையா, இப்போ உனக்கு லீவ் கிடைச்சிச்சாப்பா? நம்ம கூட நல்லா இருக்கும்போது ஆண்டவரை தேடவே மாட்டோம். சில கஷ்டங்கள் வரும்போது,
சில வியாதிகள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது தான் ஆண்டவருடைய அன்பை பத்தி அதிகமா யோசிக்க ஆரம்பிக்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்றன்னா, நல்லா இருக்கும் போதே வாப்பா, நல்லா இருக்கும் போதே என்னோடு இணைந்திரு, தேவைக்காக மட்டும் வராத அப்படின்னு சொல்லி அழைப்பு கொடுக்கிற இந்த செடியோடு கொடி நிலைச்சிருக்கணும் அப்படின்னா, 9 கனியை போல 9 பாயிண்ட் சொல்ல போற, அதோட முடிச்சிட சரிங்களா, சிம்பிளா வேகமா. நிலைத்திருக்கணும் அப்படின்னா, கனி கொடுக்கணும் அப்படின்னா 9 விஷயம் இருக்கு. எனக்கு தெரிஞ்சது 9, இன்னும் அதிகமாக ஆகலாம், இன்னும் 20 கூட மாறலாம். ஆனால் சிம்பிளாக 9 காரியம், 9 கனி, 9 விஷயம். இதை சீக்கிரம் நம்ம புரிந்து கொள்வோம் என்கிற நம்பிக்கையோடு இந்த காரியத்தை ஜெபத்தோடு சொல்கிறேன். 1, உபதேசத்தில் நிலைத்திருக்க வேண்டும், கிறிஸ்துவில் நிலைத்திருக்கணும், கனி கொடுக்கணும் அப்படின்னா, முதலாவது உபதேசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். உங்களுக்கு கொடுக்கப்படுகிற உபதேசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். போன வாரம் என்ன செய்தி? எல்லா லைட்டும் எண்ணிடுவோம் அப்படிதானே? தூத்துக்குடி சர்ச்சில் எல்லாம் கரெக்டாக சொல்லிடுவாங்க, ஏன்னா இதே கேள்வி தான் வார வாரம் கேட்குறோம். போன வாரம் என்ன செய்தி? நிலைத்திருக்கீங்களா உபதேசத்தில்? போன வாரம் என்ன செய்தி? கனி கொடுக்க முடியாதுங்க, சாத்தான் தூக்கிட்டு போயிட்டான் வேதைய அப்படிதானே? வசனம் சொல்கிறது, இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷர் ஆயிருப்பீர்கள் சரிங்களா? ரெண்டாவது விஷயம் வேகமா போலாம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று அறிக்கையிட வேண்டும். இது எதுக்கு பாஸ் இந்த பாயிண்ட் சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னா, நிறைய இடத்துல பைபிள் ஸ்டடி கொடுக்க போகும்போது சொல்லுவாங்க, இயேசு தேவனே இல்லை, இயேசு தெய்வமே இல்லை, அவர் வணக்கத்துக்குரியவர் அல்ல என்ற செய்திகள் நிறைய இடங்களில் நாங்கள் பைபிள் ஸ்டடி கொடுக்க போகும்போது சொல்லும் போது அப்படியே இதயெல்லாம் வலிக்கும். என்னை மீட்டெடுத்த என் இரட்சகர், வானத்தையும் பூமியையும் உருவாக்கின இயேசு கிறிஸ்து, பிதாவே சொல்லியிருக்கிறார், எல்லாரும் தேவ தூதர்கள் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவீர்கள். எபிரேயர் புத்தகத்தில் சொல்றார், ஒன்னாதிகாரத்தில், வல்லமையான ஆண்டவர் நமக்காக அவருக்கு, தேவன் தேவனுக்கு சமமானவர் என்கிற அந்த அந்தஸ்தை விட்டு தாழ்மையின் ரூபம் எடுத்தாரே, அவரை எப்படி தெய்வம் இல்லைன்னு சொல்ல முடியும்? இயேசு தெய்வம் என்கிற அந்த நம்பிக்கை உறுதி அதிகமாக நமக்குள்ள இருக்க வேண்டும். அப்பத்தான் கனி கொடுக்கிற அனுபவத்துக்குள்ள நம்ம போக முடியும். 3வது விஷயம், யோவான் 15:10, நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டு என் அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். ஏற்கனவே பாச சொல்லிட்டாங்க கற்பனை பத்தி, நிறைய பேர் கற்பனை இல்லைன்றாங்க. பத்து கற்பனை என்பது தேவனுடைய சிங்காசனத்தின் ஆதாரம், அதை எந்த மனிதனாலும் மாற்ற முடியாது. ஏனென்றால் ஆவியின் கனி என்ற 9 கனி அவருடைய குணமாக இருப்பது போல 10 பிரமாணமும் அவருடைய குணம். ஒன்னு கூட மாறாது. நானும் மதுரையில் தியாலஜிக்கல் படித்தவன் தான், சிஎஸ்ஐ கல்லூரியில் 4 ஆண்டுகள் படித்து 3 ஆண்டுகள் வேலை பார்த்தேன். ஒரே ஒரு வசனம் என்னுடைய வாழ்க்கையை தொட்டுச்சு, நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் நீ எல்லாவற்றிலும் குற்றவாளி என்கிற செய்தி என்னுடைய காதுகளிலே துணிக்கும் போது, அப்பா நான் உன்னுடைய பிரமாணத்தில் ஒன்றை மீறி இருக்கிறேன், 7ஆம் நாளுக்கு பதிலாக முதல் நாளிலே நான் இத்தனை ஆண்டுகள் இருந்திருக்கிறேனே, மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாத்தையும் தூக்கி போட்டு உட்கார்ந்திருந்தேன். இன்னைக்கு ஆண்டவர் என்னை தூக்கி தான் வச்சிருக்கிறார். நான் சாட்சி, என் ஆண்டவர் என்னை மீட்டெடுத்து என் ஆண்டவர் என்னை உருவாக்கி கொண்டிருக்கிறதுக்கு நான் சாட்சி. கற்பனை மாறாது என்பதற்கு நான் சாட்சி, வேதமும் சாட்சி, என்னையும் ஆண்டவர் சாட்சியாக வைத்திருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே,
பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். இல்லாவிட்டால் எப்படி இருக்கும் நம்முடைய லைஃப்? வம்பா தரும். எப்ப பார்த்தாலும் உங்களை பார்த்தாலே பயம்தான் வரும். அன்பான தெய்வ பிள்ளைகளை யோசித்து பாருங்க. அடுத்து நாலாவது பாயிண்ட், ஒன்று யோவான் 3:6 யோவான் தான் சொல்றாரு, அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை. அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை. பாவம் செய்கிற எவனும் அவரை அறியவில்லை. அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனையின்படி செய்யாதவன் பொய்யனா இருக்கிறான். அவனுக்குள் என்ன சத்தியமே இல்லை, இயேசுவே இல்லை. ஏனென்றால் இயேசு ஆனவர் தான் சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். பாவம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா திரும்ப திரும்ப அதே பாவத்தை செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா நமக்குள் சத்தியம் இருக்காது. நான் சாக்கடையில் இருப்பேன், இயேசு கிறிஸ்து சாக்கடைக்குள்ளதான் வரணும் அப்படின்னா எப்படி வர முடியும்? ஆண்டவரே நான் சாக்கடைக்குள்ள இருக்கிற ஆண்டவரே என்னை தூக்கி விடும் ஆண்டவரே, இனிமேல் நான் போக மாட்டேன் என்று சொல்லி ஜெபத்தோடு வாழ்நாள் முழுவதும் அவருடைய சமூகத்தில் நிலைத்திருக்கிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். 5வது பாயிண்ட், இது அதிகமாக நம்ம கொடுக்கப்பட்ட காரியம்தான். கனி கொடுப்பதை பற்றி நானும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணேன். ஏன்னா இன்னைக்கு தலைப்பு என்ன, தலைப்பு என்ன அடிக்கடி கேட்கணும், தலைப்பு என்ன? கணிதரும் கிறிஸ்தவ ஜீவியம் ஆர் வாழ்வு வாழ்க்கை. 5வது பாயிண்ட் என்னன்னா, எண்ணில் நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். கனி கொடுக்கிற ஒரு அனுபவம் தாங்க. என்ன அப்படி ஒரு அனுபவம்? நம்ம ஒரு 4 பாயிண்ட் படிச்சோம்ல, கற்பனையில கை கொள்ளணும், பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கை வாழணும், அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கணும். இதெல்லாம் வந்து கனி கொடுக்கிறதுக்கான ஒரு வழிமுறைகளை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இல்ல பாருங்களேன், இதை கொஞ்சம் போக்கஸ் பண்றேன். ஆவியின் கனி, மாம்சத்தின் கனி. பாஸ்டர் அதை மென்ஷன் பண்ணாங்க, மாம்சத்தின் கிரியைகள் என்பது மாம்சத்தின் கனி என்கிற ஒரு வார்த்தையை அவங்க சொன்னதை பார்க்க முடியும். சுத்தமாக தெரியல, ரைட்டு. இதில் எரேமியா 2:21 ஒரு சைடில் போட்டிருக்கிறேன், தெரியல. அதில் எரேமியா 2:21, உயர்குல திராட்சை செடியாக ஆண்டவர் நாட்டினார் ஆனால் காட்டு திராட்சையாக மாறினது. எப்படி கனி பாருங்களேன், உயர்குல திராட்சை செடியாக ஆண்டவர் மாற்றணும்னு ஆசைப்பட்டார்னா இந்த திராட்சை செடி எப்படி மாறுது? காட்டு திராட்சை ஒண்ணுக்கு உதவாது, கசப். ஏசாயா 5 சொல்றாரு, நல்ல திராட்சை பழத்திற்காய் காத்திருந்தா அதுவோ கசப்பான பழத்தை தந்தது. அங்கேயும் ஆண்டவர் எதிர்பார்த்ததுக்கு இல்லாம போச்சு. உங்களை எதிர்பார்த்துட்டு இருக்காருல்ல, உங்களையும் என்னையும் நம்பி இருக்கிறார்ல, அவருக்கு நம்ம நல்ல பழங்களை கொடுக்க போறோமா அல்லது கசப்பு கனியை கொடுக்க போறோமா? யோசித்து பார்க்கணும்ல. அவர் நம்மேல் வைத்த அன்பு, அவருடைய உடன்படிக்கையில் மாற்றமே கிடையாது. அவர் வாக்கு தத்துவத்தில் அவர் மாறவே இல்லை, ஆனால் நான் தான் மாறிக்கொண்டிருக்கிறேன். அவர் என்ன விட்டு போனாலும் சரி, நான் அவரை விட்டு போனாலும் சரி, ஆபத்து தான். உண்மையா இல்லையா? அதனாலதான் சங்கீதக்காரன் தாவீது என்ன சொல்றாரு, பரிசுத்தாவி என்னை விட்டு எடுத்துடாதீங்கப்பான். சவுல்ட்ட பரிசுத்தாவியான போயிட்டாரு, செத்து போயிட்டான் வாலிப வயசுல. கொஞ்சம் நல்ல, ரொம்ப சின்ன பையன் கிடையாது, ரொம்ப வயதானவர் கிடையாது, நடுத்தரமான ஒரு நேரத்தில் சவுல் மரித்து போனான். ஆவியானவர் போயிட்டாருன்னா அவ்வளோதானே, மரணம் தானே லைஃப்பில். ஆண்டவர் நம்மளை நம்பி கனி கொடுக்கணும்னு தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஏதோ ஒரு வீட்டிலிருந்து ஏதோ ஒரு இடத்திலிருந்து ஆண்டவர் அழைத்திருப்பார் என்று சொன்னால் அதை புரிஞ்சுக்கிறாம வாழ்ந்தோம் அப்படின்னா ஒரு ஆபத்து தான். அப்புறம் ஒரு கேள்வி போடுவார், இதை வெட்டவா என்ன செய்ய?
அந்த கேள்வி போடுறதுக்கு நம்ம ஒரு இடம் கொடுத்து விட கூடாது, சரிங்களா? டிசரா பேஜஸ் அந்த புஸ்தகத்தில் அமையற ஒரு சில காரியங்களை எழுதியிருக்கிறாங்க. ஆவியினாலே, டிசரா பேஜஸ் 388 இங்கிலீஷில், ஆவியினாலே கிறிஸ்து நம்மில் வாசமாயிருக்கிறார், விசுவாசத்தினாலே இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிற தேவனுடைய ஆவியானவர் நித்திய ஜீவனுக்கு ஆரம்பமாயிருக்கிறார். ஆவியானவர் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. ஆவியினாலே கிறிஸ்து நம்மில் வாசமாயிருக்கிறார், விசுவாசத்தினாலே இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிற தேவனுடைய ஆவியானவர் நித்திய ஜீவனுக்கு ஆரம்பமாயிருக்கிறார். மதுரையில் இருக்கிற ஆவியானவருக்கும் ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஆவியானவருக்கு என்ன வித்தியாசம்? அங்கே கருப்பாக இருப்பார், இங்கே மாநிலமாக இருப்பாரா? நிறைய பேர் அப்படி தான் நினைக்கிறாங்க. நிறைய பேர் இந்த குடும்பத்தில் இந்த வரன்களை தேடும்போது சொல்லுவாங்க, எங்களுக்கு கிடைக்கவே இல்லை பாஸ்டர். ஏன், ஆவியானவர் ஒருவர் தானேயா? எல்லா நாட்டுக்கு உலகத்துக்கே அவர் தானே. அவற்றை கெஞ்சி கேட்டால் அவர் சரி பண்ண போகிறாரு, உனக்கு என்ன தேவையோ அதை செய்வார். இன்னைக்கு நம்ம அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, எத்தனை லாங்குவேஜ் இருக்கு அத்தனை ஆவியானவருக்கு தெரியும், நமக்கு என்ன தெரியும்? ஒன்றுமே அங்கே அறகுறை தான். தமிழே ஒழுங்காக தெரியாது, ஆங்கிலம் அது ஏதோ ஓட்டிக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான். ஆவியானவருக்கு எத்தனை மொழிகள் தெரியும், எத்தனை பேரை பார்த்துருப்பாரு, எத்தனை பேருக்கு உதவி செஞ்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஆண்டவர், ஆவியானவர் நமக்கு ஈவாக பரிசாக கொடுத்திருக்கிறாரே, அவரை சார்ந்து வாழ வேண்டும் என்கிற அந்த உணர்வு பல நேரங்களிலே நமக்கு இல்லாமல் போவது ஏன்? இயேசுவானவரை, ஆவியானவரை சார்ந்து வாழ்ந்த போது நம்ம அது ஒரு ஆவின்னா, ஆவியானவர்னா நமக்கு கொடுக்கப்பட்ட கிப்டுங்க, பரிசுங்க. எத்தனை பேருடைய வாழ்க்கை மாறி இருக்கு பாத்தீங்களா? எத்தனை பேருடைய ஜென்ம சுபாவம் மாறி இருக்கு தெரியுமா? ஆவியானவர் வரும்போதுதான் ஜென்ம சுபாவம் மாறும். ஆவியானவர் வராத நேரம் சுபாவம் மாற்றமே வராது. இன்னொரு இடத்துல சொல்லுவாங்க, சம்திங் நட் ஒருவேளை லேட்டாக வரும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. ஓகே 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 வந்துச்சு. எலன் ஒயிட் சொல்கிறாங்க, தாட்ஸ் ஃப்ரம் த மவுண்ட் ஆஃப் பிளெஸிங் என்ற புஸ்தகத்தில் 21வது பக்கத்தில், இயேசுவுக்கு பரிசுத்த ஆவியானவர் அளவில்லாமல் கொடுக்கப்பட்டது போல, கிறிஸ்துவை பின்பற்றும் ஒவ்வொருவருக்கும் அவருடைய வாசத்திற்காக முழு இருதயமும் ஒப்படைக்கப்படும் போது, இயேசுவுக்கே ஆவியானவர் அளவில்லாமல் கொடுக்கப்பட்டார். அதான் ஆவியின் கனி. ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற கனி அதுதான். ஆவியானவர் இல்லாமல் அந்த கனி வராது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள் சகல பரிபூர்ணமும் வாசமாயிருக்கிறது என்பதும், அவருக்குள் நீங்கள் நிறைவாயிருக்கிறீர்கள் என்பதும் பிதாவின் பிரியமாயிருந்தது. ஆவியானவர் நம்மோடு முழு நிறைவோடு இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் விரும்புகிற ஒரு விஷயம். ஆவியின் கனியை பற்றி நிறைய சொன்னாங்க, நான் அதை அதிகமாக சொல்ல விரும்பலை. 9 கனிகள், சரிங்களா, ஸ்கிப் பண்ணி போயிடுறேன். 6வது ஒரு முக்கியமான ஒரு காரியம், 9 காரியத்தை இப்போ நான் கேட்க போகிறேன். இப்போ 6வது பாயிண்ட் வந்துட்டேன், முன்னாடி இருக்கிற 5 பாயிண்டை நீங்கள் சொல்லணும், சரிங்களா? யாவ வச்சிருக்கலாம்னு பார்க்கலாம். 6வது விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நிறைய பேருடைய ஜெபம் கேட்கப்படல, காரணம் என்ன? ஆண்டவரோடு இல்லை, தேவைக்காக மட்டும் கேட்குறாங்க, தேவை முடிஞ்சோன்னு விட்டுட்டு போயிடுறாங்க. இதுதான் இன்றைக்கி பிரச்சனையே. நமக்கு தேவை இருந்தாலும் சரி, தேவை இல்லாவிட்டாலும் சரி, அவரை சார்ந்து வாழ வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் விரும்புகிற ஒரு விஷயம். 7வது பாயிண்ட் போலாம். உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றைக்கும் நிலைத்திருப்பான். கிறிஸ்துவில் நிலைத்திருக்கணும் அப்படின்னா அவருடைய சித்தத்தை செய்யணும். நம்முடைய விருப்பம் தான் இன்னைக்கு நிறைய இடங்கள்ல ஓடிக்கிட்டு இருக்கு, அப்படிதானே இல்லையா? திருமணனாலும் நம்முடைய விருப்பம் தான், சர்ச்சுக்கு வரனாலும் நம்ம விருப்பம் தான்,
ஒரு ஊழியக்காரங்க அழைப்பு கொடுத்துருக்கிறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு நோக்கம் இருக்கும், அப்படிதானே? நம்ம விருப்பம் என்ன என்பதை தான் யோசிக்கிற மொழியே. தேவனுடைய சித்தம் என்ன? எத்தனை பேர் முழங்கால் படிக்கிட்டு கேட்கிறோம், படிக்க வைக்கிறதா இருந்தாலும் சரி, பிள்ளைகளே தேவனுடைய சித்தம் என்ன? எதுவா இருந்தாலும் அப்பாவுடைய விருப்பம் என்ன எது என்பதை ஜெபத்தில் கேட்டு அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்யணும், சரிங்களா? எட்டாவது பாயிண்ட், தேவனை, ஒன்றியோவன் 4:12, வீடியோ இருக்கிறதுனால நீங்க பாத்துக்கீங்க. தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை, நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். அடையாளம் என்ன தெரியுமா? கனி கொடுக்கிறதுக்கான அந்த நிலைத்திருக்கிறதுக்கான அடையாளம் ஒருவர் ஒருவர் அன்பா இருப்போம். இது இந்த அன்பு ரொம்ப முக்கியமானது இல்ல? எத்தனை பேருக்குள்ள அன்பா இருக்கிறீங்க யோசித்து பாருங்களேன். இதெல்லாம் ரொம்ப நேரம் அப்படியே கொண்டு போக வேண்டியது இருக்கும். 9 முடிக்கிறேன் நான். இதில் பாருங்களேன், யோவான் 6:56, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான். திருவிருந்து, இன்னைக்கு திருவிருந்து கிடையாது, இன்னைக்கு இரவு விருந்து, கரெக்டா? திருவிருந்து இல்லை, இரவு விருந்து நமக்கு நடந்துகிட்டு இருக்கு. நிறைய பேர் திருவிருந்து அப்படின்னும் போது நான் இதை ஏன் அந்த பாயிண்டை கொடுத்தேன் அப்படின்னா, திருவிருந்தினாலே நிறைய பேர் ஓடியே போயிடுவாங்க, காலவே பிடிக்க மாட்டாங்க. தாழ்மையோடு மற்றவங்க காலை நீங்க கழுவுனீங்க அப்படின்னா வாழ்க்கையில் எவன் காலையும் வார மாட்டீங்க. அதில் ஒரு சீக்கிரட் அதுதான். ஆனா என்னைக்கு ஒரு மனுஷன் ஆண்டவரோடு ஒப்புரவாகலையோ, அவர் நடந்தபடி நடக்கலையோ, அப்பொழுதே அவங்க ஆண்டவரோடு பிரிந்து செல்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையில் கனி இல்லாத ஒரு அனுபவம் ஆரம்பிக்கிறது. இல்லை, நான் போட்டிருக்கேன் பாரு, ஒரு சில காரியங்களில் ஆண்டவர் சொன்ன அனைத்து நீதிகளையும் சரியாக செய்வார்கள். ஆலய வருகை, காணிக்கை, ஊழியம் என்று இதுதான் திருவிருந்தினுடைய அடையாளம். அவர் சொன்னது அப்படியே செய்யணும். கனி கொடுக்கும் ஒரு வாழ்க்கை இதான் நம்ம இன்னைக்கு படிக்கிறோம். 9 காரியங்களில் நிலைத்திருந்தால் கனி கொடுக்கும் ஒரு ஜீவியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும், சரிங்களா? நிலைத்திராவிட்டால் அப்படின்றதுல ஒரு சின்ன பாயிண்ட் மட்டும் கொடுத்துருக்கிறேன். அப்படி கர்த்தரில் நிலைத்தில்லாதவர்களுடைய அடையாளம் என்ன, கிறிஸ்துவில் நிலைத்திருக்காதவர்களுடைய அடையாளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அப்படியே ஆப்போசிட்டாக மாற்றிக்கங்க. உபதேசம் கேட்க மாட்டாங்க, கற்பனையே கை கொள்ள விருப்பம் இருக்காது, கனி கொடுக்காத ஒரு வாழ்க்கை, குணமாற்றம் இல்லை, இயேசு தெய்வம் என்பதை முற்றிலும் நம்பாத நிலையை, விசுவாச குறைவு, அன்பில்லாத ஒரு வாழ்வு, தேவனுடைய விருந்தில் பங்கு கொள்ள விருப்பமற்றி இருத்தல், ஜெப வாழ்வில் விருப்பமற்றி இருத்தல், தேவனுடைய சித்தம் செய்யாமல் சொந்த விருப்பத்தை செய்வது, பாவத்தின் மேல் தீராத ஒரு வாஞ்சை, இதுதான் கிறிஸ்துவில் நிலைத்திருக்காத தன்மை. இதுல இருக்கான்னு பாருங்க. நமக்கு இந்த மாதிரி குணங்கள் ஏதாவது இருக்குன்னா மாத்திக்கலாம். இது ஒரு நல்ல ஒரு நேரம். ஏசப்பா, உங்களுக்காக நான் கனி கொடுக்கணும், என்னை மாற்றுங்கன்னு சொன்னா மாத்த ஆயத்தமாக இருக்கிறார். யோவான் சொன்னார், இதுதான் கனி கொடுக்காதவரின் நிலை என்ன, வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும் கோடாரி ஆயத்தமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, நிலைத்திராத செடியின் நிலை எதை சுட்டி காட்டுது அப்படின்னு சொல்லி பாருங்க, நித்திய ஜீவனை இழக்கக்கூடியதாக மாறுகிறது. நிலைத்திராவிட்டால் தானா என்ன செய்ய மாட்டாங்க, கனி கொடுக்க மாட்டாங்க, எரியுண்டு உலர்ந்து போவாங்க, வெட்டுண்டு போவாங்க. இந்த அனுபவத்துக்குள்ளாக நம்ம போக வேண்டாம், ஆபத்து. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதை மட்டும் பாருங்க, செடியோடு இணைந்திருந்து கனி கொடுக்க போகிறோமா அல்லது வெட்டுண்டு அக்னியில் போடப்பட போகிறோமா என்பதை தீர்மானிக்கும் நேரம் இது. பவர் ஆஃப் சைஸ் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார், எதை நம்ம ஏற்றுக்கொள்ள போறோம்? நித்திய ஜீவனை சுதந்திரிக்க ஆயத்தமா, கனி கொடுக்க ஆயத்தமா, அல்லது ஆண்டவர் வெட்டினா வெட்டிட்டு போறாருன்னு சொல்லி வாழ போறோமா, யோசித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் இது சிந்திக்கக்கூடிய நேரம். ஆண்டவர் அவரோடு கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம், கனி கொடுக்கிற ஒரு அனுபவம், 9 விஷயத்தில் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீங்க. அப்படி கனி கொடுக்கும்போது ஆண்டவர் சுத்தம் பண்ணுவார், நம்மளை சுத்தம் பண்ணிக்கிட்டே இருப்பார். அப்படி கனி கொடுக்காத போது வெட்டி போடும். நம்ம வெட்டப்பட போகிற பிள்ளைகளாக இல்லாதபடிக்கு
சுத்தம் செய்யக்கூடிய ஒவ்வொரு நாளும் என் ஆண்டவரே என்னை சுத்தம் செய்யும் ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை செய்ய என்னை சுத்தம் செய்யும் ஆண்டவரே என்று ஜெபிக்கிற பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும். அப்படிப்பட்ட அனுபவத்தோடு நம்ம கடந்து செல்வோம். கர்த்தர் நம்மை அவர் விதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மகத்துவம் நிறைந்த பிதாவே, எங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருப்பதற்காக கொடா கொடி ஸ்தோத்திரம். நாங்கள் கனி கொடுக்கவும், அதிக கனிகளை கொடுக்கவும், மிகுந்த கனிகளை கொடுக்கவும், எங்களை சுத்தம் செய்து வருவதற்காக கொடா கொடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிறோம். எங்களால் இந்த உலகத்தில் நீங்கள் இல்லாமல் வாழ முடியாது என்பதை ஒப்புக்கொள்கிறோம். ஆண்டவரே, இரக்கத்தின் தேவனே, இந்த இரவு விழிப்பு ஜெபமானது கனிதரும் ஒரு கிறிஸ்தவ ஜீவியமாக எங்களுடைய வாழ்க்கையின் ஆரம்பமாக இருக்கட்டும். ஆண்டவரே, நாங்கள் உம்மில் நிலைத்திருக்கவும், ஆண்டவரே நீங்கள் விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து உம்முடைய சித்தத்தை செய்யவும் எங்களை ஒரு விசை தத்தம் செய்கிறோம். ஆண்டவரே, எங்களை பயன்படுத்தி எருளும். ஆண்டவரே, அநேக மக்களுக்கு நாங்கள் பயனுள்ள கனிகளாக மாற்றும். ஆண்டவரே, ஆத்தும ஆதாயம் செய்கிற பிள்ளைகளாக, ஆண்டவரே உம்முடைய விருப்பம் என்னவோ அதை செய்கிற பிள்ளைகளாக எங்களை உருவாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்களிடத்தில் நிலைத்திருப்பதற்கான வழிகள் என்ன, எப்படியெல்லாம் நிலைத்திருக்க வேண்டும் என்கிற ஒரு ஆசீர்வாதமான காரியங்களை எங்களை கற்றுக் கொடுத்தீங்கப்பா. அதை மறந்து விடாதபடிக்கு நாங்கள் முழுமையாக நிலைத்திருக்கக்கூடிய மேலான சாக்கியத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும். ஆண்டவரே, நாங்கள் நிலைத்திராவிட்டால் என்னவாகும் என்பதை நாங்கள் உணர்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் அப்படிப்பட்ட அபாயமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விடாதபடிக்கு அனுதினமும் உங்களோடு ஆவியானவருடைய ஒத்தாசைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளாக நிமிஷம் ஒவ்வொரு நிமிஷமும் உங்களை சார்ந்தே வாழக்கூடிய பாக்கியத்தை தரும்படியாக ஜெபிக்கிறோம். நீங்கள் பெரிய காரியங்களே செய்யுங்க, எங்களோடு இன்னும் பேசுங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன்.